ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம் பேக் டு அவர் சேனல். சார், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து எப்பயுமே ஏன்னா அவனோட ஆஃபீஸ் டீமர்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு டார்கெட் கொடுக்கறதுன்றது வழக்கமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை ஏன்னா வந்து நாமக்கல் டு சேலம் போகிற வழியில் இருக்க பரவச உலகம் தான் கூட்டிகிட்டு போகிறேன் மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் நம்ம கூட இன்றைக்கி ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்டே வராங்க. அண்ட் இந்த இடத்துக்கு நான் ஸ்கூல் படிக்கிறவே ஒன் டே ட்ரிப்னு எங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி அண்ணா அக்காங்கன்ற அந்த கேங்கோடு நான் போகிறேன்னு நினச்சாலே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் நார்மலாகவே நாங்கள் இந்த மாதிரி வெளியில் ஒரு கேங் போறோம் அப்படின்னாலே நார்மலான ஒரு டூரிஸ்ட் வேன்ற மாதிரி தான் பார்த்து புக் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த தடவை அப்படி இருக்க வேணாமே, இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரிப்பை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காகவே வந்து நாங்கள் ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ்ஸாகவே புக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அண்ணா அக்கா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போய் என்ன நடக்குதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெறித்தனமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக எல்லாம் டான்ஸ் ஆடி ஆடி களைச்சி போனதுனால அப்படியே சாப்பிடலாம்னு போகிற வழியிலே ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி எல்லாரும் சாப்பிட கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேங்காக சாப்பிட போனதுனால ஹோட்டல் உள்ளே உட்காந்து சாப்பிடவே நமக்கு இடம் கிடைக்கல. வெளியில் வெயிலாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, எங்களுக்கு சாப்பாடு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காங்களாம் வெளியிலே உட்காந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேங்காக உட்காந்து சாப்பிட்ட இந்த ஹோட்டலில் இடம் பார்த்தாட்டையும் எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு பரவச உலகத்துக்கு போகணுன்றதுக்காக நம்ம அண்ணா அக்காங்களே எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இளைய கல்வியாச்சு
அக்கா இப்போதாங்க அங்கே சமைக்கிறாங்க. சாம்பார் 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 எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. முதல்ல இருந்து சாப்பிடுறேன். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் இல்ல ராமசாமி இல்ல, 5 பேர் விட்டு போச்சு 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம தேடி வந்த பரவச உலகத்துக்கிட்டே வரப்போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பரவச உங்களுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே எங்களோட பஸ்ஸை பார்க் பண்றதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு அண்ட் எங்களுக்கு தேவையான லக்கேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே பஸ்ல இருந்து கிளம்பிட்டோம். எங்க இறக்கி விட்டாங்க? அப்ப இவங்க யாரு? ஒரு வழியா நம்ம கேங் எல்லாரையுமே கூப்பிட்டு பரவச உலகத்தோட என்ட்ரன்ஸ் எந்த சைடு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்களும் தேடிட்டு கிளம்பிட்டோம். வாங்க நிலவுக்கு போயிடலாம். ஏய் கடலை கணன்ற மாதிரி பரவச உலகத்தை காணோம். ஏய் என்ன காணோம் காணோம் இந்த சைடு தள்ளுடி குண்ணானே இங்க போய்கிட்டே இருக்கோம். ஆனா பரவச உலகத்தை காணோங்க வேற இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பரவச உலகத்தோட என்ட்ரன்ஸே கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட், பை பை ஃப்ரம் சாய் பிரியா.